கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியில் அமைந்துள்ள 16 கிலோமீட்டர் நீளம் கொண்ட வீராணம் ஏரி சென்னையின் குடிநீர் ஆதாரமாகவும் கடலூர் மாவட்ட பாசன ஆதாரமாகவும் விளங்கி வருகிறது. காவிரி நீரை தன்னகத்தை கொண்ட வீராணம் ஏரியின் தூய்மைத்தன்மையை சென்னை பல்கலைக்கழகமும் மாநில கல்லூரியும் இணைந்து ஆய்வு நடத்தினர். இந்த ஆய்வில் கிடைத்த தகவல் பொதுமக்களின் ஆரோக்கியத்தை முற்றிலும் அசைத்து பார்ப்பதாக இருக்கிறது. நீல பச்சை பாசி எனும் பாக்டீரியா அதிகளவில் கலந்திருப்பது ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இரு வகையான நீல பச்சை பாசிகள் வீராணம் ஏரியில் காணப்படுவதாகவும் அவை இரண்டும் இரு வகையான நச்சுக்களை உருவாக்குவதாகவும் ஆய்வு தெரிவிக்கிறது. அனைத்து வகையான நீர்நிலைகளில் காணப்படும் நீல பச்சை பாசி ஒரு கட்டத்தை தாண்டும் போது சுற்றுச்சூழலுக்கும் நீரை பயன்படுத்தும் மனிதர்களுக்கும் கடுமையான தீங்கை ஏற்படுத்தும் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய நீரில் 1 லிட்டருக்கு 1 மைக்ரோகிராம் அளவிற்கு நீல பச்சை பாசி நச்சுக்கள் இருக்கலாம் என்ற நிலையில் வீராணம் ஏரியில் உள்ள தண்ணீரில் முதல் வகை நச்சு லிட்டருக்கு 17.72 மைக்ரோகிராம் அளவுக்கும் இரண்டாம் வகை நச்சு 19.38 மைக்ரோகிராம் அளவிற்கும் இருப்பது ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நீல பச்சை பாசி நச்சு கலந்த நீரை பயன்படுத்துவோர் அரிப்பு போன்ற தோல் நோய்கள், கல்லீரல் நோய்கள், தசையூட்டமற்ற 1 பக்கம் மரப்பு நோய், பார்க்கின்சன் நோய், அல்சைமர் நோய் போன்ற நரம்பியல் நோய்களால் பாதிக்கப்படும் வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. 2ம் உலகப் போரின் போது ஐரோப்பாவில் உள்ள எஸ்டோனியா, லாட்வியா, லித்துவேனியா உள்ளிட்ட பால்டிக் நாடுகளை கைப்பற்ற ஜெர்மன் சர்வாதிகாரி ஹிட்லர் அங்குள்ள நீர்நிலைகளில் நீல பச்சை பாசி பாக்டீரியாவை கலந்து சீரழித்த வரலாறு அனைவருக்கும் தெரிந்ததுதான். அப்படிப்பட்ட நீல பச்சை பாசி பாக்டீரியாக்களின் அளவு வீராணம் ஏரியில் அதிகரித்ததற்கு காரணம் போதிய பராமரிப்பின்மைதான் என குற்றம் சாட்டப்படுகிறது. கர்நாடகத்தில் கலக்கும் சாக்கடை கழிவுகள், மேட்டூரில் சேரும் வேதிப்பொருள் கழிவுகள், நொய்யலில் சங்கம்பாகும் சாயப்பட்டறை கழிவுகள், காவிரி பாசன மாவட்டங்களில் இணையும் உரக்கழிவுகள் ஆகியவைதான் வீராணம் ஏரி நீரின் சீரழிவுக்கு காரணமாக கூறப்படுகிறது. இவற்றை தடுக்க வேண்டியது அரசின் கடமைதான். ஆனால் அக்கடமையை நிறைவேற்றுவதில் தமிழக அரசு தோல்வியடைந்து விட்டதன் விளைவைத்தான் வீராணம் ஏரி நீரை பயன்படுத்துபவர்கள் அனுபவித்து வருகின்றனர். இந்த நிலையில் வீராணம் ஏரி பாசன ஆதாரமாகவும் சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாகவும் திகழ்வதால் அதில் கலந்திருக்கக்கூடிய நச்சுக்களை அழிக்க வேண்டியது முதன்மை கடமையாகும் என கூறியுள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் காவிரி ஆற்றை தூய்மைப்படுத்துவதற்கான நடந்தாய் வாழி காவேரி என்ற பெயரிலான திட்டத்தை தமிழக அரசு விரைந்து செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். வீராணம் ஏரியின் ஓரத்தில் கோரைப்புற்களை வளர்த்தால் நீல பச்சை பாசி அழிந்துவிடும் என்பதால் கோரைப்புல் வளர்க்கும் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் எழிலரசன்.